மிளகா 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு 1/2 கப் கடலைப்பருப்பு 1/2 கப் தனியா 4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சமேட்டு பெருங்காயம் அப்புறம் கல்லுப்பு முதல்ல மிளகாயை நல்லா வறுத்துக்கணும் இதே மிளகாவோட ஸ்மெல் வரமாக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வறுத்துக்கணும் லேசாக கலர் மாற வரைக்கும் வறுக்கணும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு வரைக்க வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வறுத்துக்கணும் இது என்னெல்லாம் எதுவும் தேவை இப்படி 7-8 நிமிஷம் நல்லா வறுக்கணும் இது வந்து லேசாக ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்து வறுக்கணும் ரொம்ப தீயை விட்டக்கூடாது அப்புறம் தீயிற ஸ்மெல் வரும் ரொம்ப லேசாக கலர் மாறினதும் எடுத்துக்கலாம் இந்த சூட்டிலே இன்னும் கொஞ்சம் வறுத்துவோம் அது கரெக்டான ஸ்டேஜ் அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு 1 பங்குனா உளுத்தம்பருப்பு 2 பங்கு அந்த ரேஷியோவில் போடணும் இதுக்கு வந்து ஆயிலெலாம் வேண்டாம் எண்ணெய் ஊற்றணும்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நாளானா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும் அப்போ தான் ஒரு நாளைக்கு வச்சுக்கணும் 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ கலர்லாம் லேசாக மாறுது மல்லி வந்து ஒரு 5 நிமிஷத்துல படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து எடுத்து ஸ்டேஜ் போடணும் இது மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் இதோட அதுக்கப்புறம் எள்ளு எள்ளும் போட்டதும் படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இதில் எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது முதல்ல மிளகா செஞ்சு உப்பு போட்டுக்கணும் மிளகா நல்லா அரைஞ்ச அப்புறமா பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இது நல்லா சூடு ஆறணும் ஆறின அப்புறம் தான் அரைக்கணும் சுடச்சுட போடக்கூடாது எல்லாத்தையும் போட்டுட்டேன் இது எல்லாமே ஆறி இருக்கு பருப்பு மிளகா எல்லாமே இப்போ வந்து நல்லா அரைக்கணும் ஒரு 5 நிமிஷம் இதுமாதிரி நல்லா மஞ்சிடுச்சு இது இப்போ இந்த ஆறின பருப்பு எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சி வந்துட்டேன் எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லா பருப்பு தனியா எல்லாம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் பருப்பு இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் இப்போ இதில் பூண்டு
பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் பூண்டு போட்டுக்கலாம். அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, இதுக்கு இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும். இது போடும்போதே கொஞ்சம் சிக்கும், பார்த்து போட்டுக்கணும். இந்த நைஸாக அரைச்சிடுச்சு. பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அடியில் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கலந்து கொடுத்தா ஈஸியாக வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியில் வச்சுக்கலாம். இது தேவைப்படும் போது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இட்லி தோசையை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது கெட்டெல்லாம் போகாது, 6 மாதம் அப்படியே தான் இருக்கும்.